வச்சு நம்ம வந்து பேர் அமைக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ராசி அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி தான் நம்ம வந்து பேர்கள் அமைக்கிறோம். ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது சரியா? இப்போ இந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கிற வரும்போது நம்ம லக்னத்துக்கு ராசி எந்த இடம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கறதே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பிறந்த நேரத்தை வச்சு அந்த குழந்தையினுடைய நட்சத்திர நாம எழுத்துக்களை வச்சு தான் அவங்க வந்து பலன்களை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நாம எழுத்துக்களில் என்ன வந்திருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வின் நட்சத்திரத்துக்கு என்ன நாம எழுத்துக்கள் வரும் அப்படின்னா எல்ஓ யூ வி, ஏதாவது ஒரு நாம எழுத்துக்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மையப்படுத்தியே வந்து அவங்க வந்து அந்த பேர்களை வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இப்போது ஒரு குழந்தை மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கு, ராசி வந்து விருச்சிக ராசியாக இருக்கிற போது அந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த விருச்சகம் செயல்பட ஆரம்பித்தோம். இப்போ விருச்சகம் செயல்படுது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இது இது வந்து சூரியனை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது லக்னம், சந்திரன் சந்திரனை மையப்படுத்தி ராசி சொல்லப்படுகிறது. அப்போது இந்த சூரியனும் சந்திரனும் ஆறுக்கு எட்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும் சரியா? அப்போது சூரியனுக்கு லக்னத்துக்கு ஆறு எட்டாக அந்த குழந்தையினுடைய பெயர் அமைஞ்சுது அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மனம் ப்ளஸ் உடல் குறிக்கக்கூடியது. இப்போ மனம் உடல் அப்படிங்கிறது சந்திரனை மையமாகப்படுத்தி செயல்படுது, அப்போது சூரியனை மையமாகப்படுத்தி லக்னம் செயல்படுது. இப்போ இந்த லக்னத்துக்கு இது ஆறு எட்டாக போயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய அந்த குழந்தையோ அல்லது அந்த பெரியவங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகவும் அவங்க வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு முடிவை செயல்படுத்த முடியாத வகையில் அவங்க ரொம்ப பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவே இதே இடம் வந்து திதிசூன்யமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இன்னும் ரொம்ப போராட்டமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சரியா? இப்போது திதிசூன்யமோ அல்லது நீசமோ அஸ்தங்கமோ அஸ்தமடமோ இதுமாரி ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சுனாலே அந்த பெயர் வச்சு நீங்கள் வந்து புரோஜனம் இல்லாமல் விடும். பெரிய பெரிய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய முறை என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிரவியன் அப்புறம் விதியன். இதை மையமாக பண்ணுறாங்க, மையமாக வச்சு இதுக்கு காமனாக வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடிய இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த ஒன்று அஞ்சு ஆறு இல்லை மூணு இந்த மாதிரி எழுத்துக்களில் இந்த மாதிரி நியூமராலஜி நம்பர்ஸில் வந்து பேர் அமைச்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாவது ஸ்தானமாக வருகிறது அப்படிங்கிறது யாருமே பார்க்கறது கிடையாது. அப்படி பார்க்காத போது தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பிரச்சனைகள். ஏன்னா இது எப்போ காட்டும்னா தசா புத்தி வரும்போது காட்டும். இந்த இடத்துல ராகுவுக்கு எதுவும் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லை சனி பகவான் ட்ராவல் பண்ணுறாருன்னா இந்த இடத்துல சந்திரன் மேலே ட்ராவல் பண்ணும்போது லக்னத்துக்கு ஹிட்ல வந்து ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளையும் துன்பலையும் கொடுக்கக்கூடும். இது காலபுருஷனுக்கு எட்டு, காலபுருஷனுக்கு விச்சக லக்னங்கிறது மர்மஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது அவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் தோணக்கூடிய இடம். அப்போது இதுக்கு பேஸ் பண்ணி இந்த லக்னத்துக்கு பேஸ் பண்ணி இதுக்கு இதுக்கும் இந்த லக்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு தீர்வான ஒரு இடத்த பார்த்து இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கானது என்ன லெட்டர்ஸில் பேர் அமையணும், அவங்க என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற என்ன நம்பர்ஸ் பயன்படுத்தணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா? எல்லோரும் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? உங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சரிங்களா? உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா அடுத்தடுத்து பதிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 12 லக்னக்காரர்களும் பார்க்க போகிறோம். 12 லக்னக்காரர்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் வரப்போகுது, உங்களுக்கான எல்லா தீர்வுகளும் இதில் கிடைக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடக லக்னம். கடக லக்னத்துக்கு என்ன மாதிரி பெயர் எழுத்துக்கள் கடகம் பயன்படுத்தணும், என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடக லக்னம் சரியா? கடக லக்னத்துக்கான எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தரலாம். கடக லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2, 7, 11, 16, 20, 25
சரியா? அதே போல பயன்படுத்த வேண்டிய கலர்ஸ் ப்ளூ, சில்வர், கிரீன். ப்ளூ, சில்வர், கிரீன் இதெல்லாம் வந்து நீங்க இந்த கலர்களாக பயன்படுத்திக்கலாம் இந்த லக்னத்துக்கு. அப்போ இந்த லக்னத்துக்கு மூணு பார்க்க போறோம், ஏழு பார்க்க போறோம், அஞ்சு, ஒன்பது, பதினொன்று. இப்போ கடக லக்னத்துக்கு பார்த்துட்டோம். கடக லக்னத்துக்கு அஞ்சு விருச்சகம். அப்போ விருச்சகத்துக்கு என்ன பெயர் எழுத்துக்கள் வரும், என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துப்போம். குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களை தான் இப்போ கொடுத்து விட்ருவோம் எல்லாருக்கும். சரியா? அப்போ இந்த முக்கியமான விஷயங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துறீங்களோ அந்த குழந்தையோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு பேர் அமைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க, இந்த பேர் அமைக்கும் போது என்ன நடக்குது, இந்த நம்ம வந்து இந்த எழுத்துக்களில் பேர் அமைச்சா சிறப்பாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எப்பயுமே நம்ம பேர் அமைக்கும் போது முதல் இரண்டு எழுத்து ரொம்ப முக்கியம் பண்ணுவோம். நம்ம முதல் இரண்டு எழுத்து இப்போ எஸ்டிஆர்ஏ, விஏ, என்ஏ, என் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா இந்த முதல் இரண்டு எழுத்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம இந்த முதல் இரண்டு எழுத்து சிறப்பாக முறையில் வந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு பேர் அமைக்கிறது அப்படிங்கிறத ஒரு விவரம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு குழந்தைக்கு பேர் அமைக்கணும், எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரலாம்னு சொல்லிட்டு சில பேர்களை கொடுக்குறோம் எழுத்துக்களை. அப்போது அந்த எழுத்துக்கள் இல்லாமல் சில எழுத்துக்களை அவங்க அந்த பெற்றோர்கள் கொண்டு வராங்க. அப்போது நம்ம சொல்கிறோம் இந்த எழுத்துக்கள் உள்ளே வந்தால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு பிரச்சனையாக இருக்கும், அந்த குழந்தையினுடைய முடிவெடுக்க திறன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷனாக வைக்கணும், இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியாக வைக்கணும் தான் நினச்சி அந்த பேரை வைக்கிறாங்களே தவிர அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் அமைக்கிறது கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப கோவப்படுறது, பிடிவாதம், அதேமாதிரி இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் ரொம்ப வர்றது, ஒரு போட்டித் தேர்வுகளை பற்றி வெற்றி அடையாமல் இருக்கிறது, மற்றவங்களோட இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். சரிங்களா? இந்த போட்டியான உலகத்தில் அவங்களால வந்து சிறப்பான முறையில் வெற்றி அடைவதற்கு முடியல அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது. அப்போது நம்ம அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவில் நம்ம கொடுத்து விட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இதுக்கு அஞ்சு, ஒன்று, அஞ்சு, ஒம்பதுல ஒன்று பார்த்தாச்சு, இப்போ அஞ்சு பார்த்துக்கிட்டுருக்கோம். நம்பர்ஸில் வந்து 9, 18, 27, 36, 45, 54, 63, 72, 81, 90 அப்படிங்கிற எண்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், ரெட்டு, ப்ரௌன், பிளாக், கிரே இந்த கடகம் சிறப்பான கலர்களே. சரிங்களா? இந்த லெட்டர்ஸில் எப்படி பயன்படுத்திக்கோங்க, நம்பர்ஸில் எப்படி பயன்படுத்திக்கோங்க, அதே போல் கலர்களையும் இந்த கலர்களும் நீங்கள் பயன்படுத்தணும். சரியா? அப்போ தான் அந்த குழந்தைகளுடைய வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு இதை ஆய்வு பண்ணி நீங்கள் அந்த பேர்கள் அமைக்கிறீங்களோ அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பிற்காலத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்துட்டே இருக்கும். சரியா? அதாவது இதை பயன்படுத்தி வெற்றி அடையணும். அடுத்ததுக்கு வந்து இப்போ உச்சம் முடிச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் ஒன்பதாம் இடம், கடகத்து ஒம்பது, மீனம். அதுக்கான லெட்டர்ஸ் பார்ப்போம். பார்க்கக்கூடிய நேர்கள் உங்களுடைய லக்னத்தை வந்து பதிவு பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. மூணு, ஏழு, 12, 16, 21, 25, 30, 34, 43, 52 இந்த நம்பர்கள். அடுத்தது கலர் வந்து ப்ரௌன், கிரீன், ஒயிட், இந்த கலர்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா? அடுத்தது 3, 7 பேர் பார்க்க போகிறோம்.
இதெல்லாம் வந்து என்னுடைய தன்மைகள்ல வருது. அடுத்தது நம்பர்ஸ் 5, 14, 23, 32, 41, 50 இதெல்லாம் நம்பர்ஸ்ல என் பேர் அமைக்க வேண்டியது. கலர்ஸ் ப்ளூ, கோல்டு, ஜெட் கிரீன், இந்த கலர்ல நீங்க வந்து இந்த குழந்தையினுடைய கலர்ல பயன்படுத்தலாம். சரியா, இப்போ மூடு முடிஞ்சிருச்சு. இதுக்கான பேர் எழுத்துக்கணும், நம்பர்ஸும் நீங்க எதிர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது 7 காலத்து போடணும். மகரம், மகரத்துக்கு வந்து இந்த கடக லக்னத்துக்கு 7 இடம் மகரம், அந்த மகரத்துக்கான எழுத்துக்களை கொடுத்துருக்குறேன். நம்பர்ஸ் வந்து 1, 4, 8, 10, 13, 17, 19, 22, 26. இந்த லெட்டர்ஸில் நம்ம நம்பர்ஸில் பேர்கள் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் பிளாக்கு, கிரே, டார்க்கு, ப்ரௌன் அப்படிங்கிற இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ கடகலக்னத்துக்கு 7, 7 பார்த்துட்டுப்போம். 7 நம்பர்ஸ் எப்படி பயன்படுத்துறது, நம்பர்ஸ் எப்படி, கலர்ஸ் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டுப்போம். அதுக்கு அடுத்தது பார்க்கப்படுறது 11. ரிஷபத்துக்கான பெயர் எழுத்துக்கள் எப்படி வைக்கலாம், கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷப லக்னத்தில் எப்படி பெயர் அமைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இஐஓ விஏஏ விஐ வியூ விஇ விஓ. சரிங்களா, இதெல்லாம் வந்து குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது கவனிக்க வேண்டிய எழுத்துக்கள். நியூமரலஜி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6, 17, 24, 33, 42, 51. பழங்கத்தினுடைய கலர்ஸ் கிரீன், ப்ளூ, லைட் பிங்க். சரிங்களா, நீங்கள் அனைவரும் வந்து கடக லக்னத்துக்கு பயன்படுத்துறதுக்கான எண்களும் நம்பர்களும் கலர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை உங்கள் குழந்தைக்கு அப்ளை பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு முடிவு வந்து 1, 5, 9 பெயர் எழுத்துக்களும் நம்பர்களும் கலர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 3, 7, 11 கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, ஒரு லக்னத்தில் பிறந்தால் 1, 5, 9, 3, 7, 11 எப்படி பேர் அமைக்கலாம், இன்னும் லெட்டர்ஸ் அமைக்கலாம், இன்னும் நம்பர்ஸ், என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்த லக்னம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.